ஹாய் வியூவர்ஸ், ஐம் கிருஷ்ணா. வெல்கம் டு தமிழ் திருவோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கண்டென்ட் ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தினுடைய இரண்டாவது அத்தியாயம் சாப்டர் டூ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்குரிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் டூ, வை டீச் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அத்தியாயம் இரண்டு, பொருளாதார கல்வி எதற்காக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, உங்ககிட்ட நீங்க எவ்வளவு பணத்தை தக்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பணத்தை பத்தி எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லயும் சொல்லி தரதில்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அது முற்றிலும் உண்மைங்க. நம்மளோட பிரைமரி ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பொருளாதார கல்வியை பத்தியான நாலேஜ் அவ்வளோக்கா இருக்கிறது இல்ல, ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்கறதும் இல்ல. இந்த உலகத்துல 97% மக்கள் பாத்தீங்க அப்படின்னா 3% ஆஃப் மக்களுக்காக உழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மைக் இப்ப தன்னோட அப்பா கொடுத்த அந்த சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆக்கிட்டாரு. மைக்கோட அப்பா மைக் ராபர்ட் எப்படி டெவலப் பண்ணாங்களோ அதே மாதிரி மைக் இப்ப தன்னோட மகனையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ராபர்ட்டும் மைக்கும் இன்னும் ஒரு வருடத்திற்கு ஓரிரு முறை ஒரு கோல்ட் கிரவுண்ட்ல மீட் பண்ணி பணத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பத்தியும் பேசிட்டு தான் இருக்காங்க. மக்கள் ஒரு சிலர் வந்துட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்க, நீங்க இந்த ஷார்ட் பீரியட்ல எப்படி இந்த அளவுக்கு ரிச்சா டெவலப் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் பொருளாதார அறிவு தான். சின்ன வயசுலயே நாங்க பொருளாதார அறிவை பற்றி கத்துக்க ஆரம்பிச்சோம், அதான் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அன்றைய காலகட்டத்துல பங்குச்சந்தை வீழ்ச்சிங்க அமெரிக்கால. அடுத்த 5 வருஷத்துல நல்ல மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸா இருந்தவங்க எல்லாருமே தன்னோட நார்மலான நிலைமைக்கும் ஏழ்மை நிலைமைக்கும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணமா ஆத்தர் எதை சொல்றாரு அப்படின்னா, மக்கள் தன்னோட மிகப்பெரிய சொத்தான கல்வியின் மீது நாட்டம் காட்டாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை படிப்பு வேறு, பள்ளி படிப்பு வேறு. வாழ்க்கை படிப்புல ரெண்டு முக்கியமான விஷயத்தை ஆத்தர் சொல்றாரு. வளைந்து கொடுத்து போகும் தன்மையும் திறந்த மனதுடன் எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இருந்தா பல கடுமையான சூழ்நிலைகளை கூட நீங்க சமாளிச்சு மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. புத்திசாலிங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி பணத்தை ஏர்ன் பண்ணுவாங்க, ஆனா பொருளாதார இடிவு இல்லாத மில்லியனர் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அவங்க அதை இழக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா லாட்டரியில பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பொருளாதார இடிவு இல்லாத காரணத்தினால அந்த பணத்தை அவங்க எப்படி கையாளுறதுன்னு தெரியாம மீண்டும் பழைய நிலைமைக்கே வந்துடுவாங்க. ஒரு சில ஸ்போர்ட்ஸ் மேன் கூட இந்த மாதிரி தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் யங் ஏஜ்ல நல்ல மணி ஏர்ன் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க தன்னோட மேனேஜர் ஃபயர் ஆஃபீஸர்ஸ் தான் வந்துட்டு நம்பி இருப்பாங்க. அவங்க தங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மீண்டும் ஏழ்மை நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பொருளாதார அறிவு இல்லை அப்படிங்கிறத அவங்க ஏத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி மேலே கேஸ் போட்டு அது மூலியமாக பணத்தை வாங்குவாங்க. அந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. இது கூட அவங்களோட டாக்டிக்ஸ்னே சொல்லலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார அறிவையும் அந்த டாக்டிக்கல் நாலேஜையும் வச்சு மட்டும்தான் அவங்களால இதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க, ஒரு சிறந்த செல்வந்தரம் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பொருளாதார கல்விங்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயங்க. ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பேஸ் போடுறோம், அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேயே பொருளாதார அறிவை எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஒரு ரிச் மேனாக வரலாம். இல்லை அப்படின்னா பைசா நகர் சாய்ந்த கோபுரம் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும். இந்த உலகத்திலேயே கணக்கு மேக்ஸ் பாடம் தான் ரொம்பவுமே சளிப்பூட்டும் பாடமாகவும் குழப்பமான பாடமாகவும் இருக்கும். ஆனால் பொருளாதார அறிவில் நாம் ஸ்ட்ராங்காக ஆகணும், டெவலப் ஆகணும் அப்படின்னா மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாருங்க. பணக்காரர்கள் தன்னோட சொத்துக்களை தொடர்ந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மணியை தன்னோட அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் அவங்க சொத்துக்களை பெருக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏழைகள் லயபிலிட்டிஸை வாங்கிட்டு தன்னோட அசட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அசட்ஸ் வந்துட்டு நமக்கு நம்ம பாக்கெட்டுக்கு பணத்தை கொடுக்கும், லயபிலிட்டிஸ் நம்மளோட பாக்கெட்டில் இருந்துட்டு பணத்தை எடுக்கும் அப்படிங்கிற கான்செப்டை நாம் கிளியராக புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் எடுத்துக்குவோம். ஒரு ரிச் மேன், ஒரு புவர் மேன். ரிச் மேன் மணி ஏர்ன் பண்ணுவாங்க, தன்னோட செலவு போனதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பணத்தை அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுவாங்க. புவர் மேன் மணி ஏர்ன் பண்ணுவாங்க, தான் வாங்கியிருக்கக்கூடிய வீடு, வீட்டுக்கு வாங்கியிருக்கக்கூடிய டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பொருட்களுக்கு டாக்ஸ், லோன் இந்த மாதிரி கட்டியே அவங்களோட ருட்டீன் லைஃபை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, வாங்குற சம்பளத்தை இந்த மாதிரி டாக்ஸுக்கே வந்துட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு ராட் ரேஸ் மாதிரி கண்டினியூட்டியாக நடந்துகிட்டே இருக்கும். இஎம்ஐ அப்படிங்கிற வேர்டை நம்ம குறைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்பனா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆக முடியும். ஜப்பானியர்கள் பொதுவாக 3 சக்தியை அதிகமாக நம்புவாங்க. 1 வால், 2 நகை, 3வது முகம் பார்க்கும் கண்ணாடி. வால் ஆயுதங்களின் சக்தியை குறிக்கிறது, நகை பணத்தின் சக்தியை குறிக்கிறது, முகம் பார்க்கும் கண்ணாடி சுய அறிவை குறிக்கிறது. ஜப்பானியர்கள் தங்களோட மிகப்பெரிய பொக்கிஷமா இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி சுய அறிவை இதை தாங்க கருதுறாங்க. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பணம்
பணத்தின் சக்தி தங்களை கட்டுப்படுத்த அலோ பண்றாங்க, அனுமதிக்கிறாங்க. எத்தனை பேர் சிந்திக்கிறாங்கன்னு தெரியல பணம் நம்மள ஓட விடுறத பத்தி. மக்கள் பொதுவா ஒரு சிலர் கிட்ட கம்பேர் பண்ணிக்குவாங்க, ஒரு சில விஷயத்த ஷேரும் பண்ணிக்குவாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, என் வீடு ஒரு பெரும் சொத்துன்னு ஷேர் பண்ணுவாங்க, ஒரு பெரிய தொகையை கடன் வாங்கி மற்ற கடனை அடைக்கணும்னு பேசிக்குவாங்க, கடினமா உழைக்கணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க, வேற ஒரு நிறுவனத்துக்கு அதாச்சும் ஏதாச்சும் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நம்ம தலைவர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க, மிகப்பெரிய ஒரு ஊதிய உயர்வு கிடைச்சதுன்னா சொந்தமா ஒரு வீடு வாங்குவேன் அப்படின்னு பேசிக்குவாங்க. இன்றமா இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட இவங்க வந்துட்டு பேசிக்கிறது தான் பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாருங்க. மைக்கோ ராபர்ட்டும் தங்களோட ஸ்கூல் டேஸ்ல வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேல மைக்கோட அப்பா கடையில வேலை பாக்குறாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மைக், ராபர்ட், மைக்கோட அப்பா மூணு பேருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதை பத்தி அப்படின்னா, மைக்கோட அப்பா வங்கியாளர்கள், வழக்கறிஞர்கள், கணக்கர்கள், தரகர்கள், முதலீட்டாளர்கள், மேலாளர்கள், ஊழியர்கள் இவங்க கிட்டலாம் எப்படி பேசுறாரு, அவர் பேசுறதுல இருந்துட்டு என்ன மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. இவருக்கு பெரிய அளவில் படிப்புல நாலேஜ் இல்லை அப்படின்னாலும், இவர் தங்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்கிட்ட வேலை வாங்குவது, கட்டளையிடுவது, மறுத்து பேசுவது, அறிவுரை கூறுவது, இந்த மாதிரி பல பொருளாதார திறமைகளை பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார், உங்களை விட புத்திசாலிக்கிட்ட நீங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். மைக் அண்ட் ராபர்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் தங்களோட ஸ்கூல் டேஸ்ல படிப்புல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிக்குது. இதனால அவங்க டீச்சர்ஸ் அவங்களை திட்டுறாங்க. திட்டும் போதும் மைக் அண்ட் ராபர்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடுது, ஸ்கூல்ல முதலாளியை உருவாக்குறதுக்கு பதிலாக இவங்க தொழிலாளியை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்க மைண்ட்லயே நினைச்சுக்கிறாங்க. பொதுவா மக்கள் வந்துட்டு தங்களோட வீடுகளையும் சேமிப்புகளையும் ஓய்வூதிய திட்டங்களையும் தங்களோட சொத்துக்களா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுலயே அவங்க முதலீடு செய்வதனால அவங்களுக்கு முதலீட்டு அனுபவம் இல்லாமலே போயிடுது. காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட பணம் இல்லை. பணம் இருந்தாதான் அவங்களால முதலீட்டு அனுபவத்தையே வந்துட்டு பெற முடியும். பணம் இல்லாதனால அவங்க கிட்ட அந்த முதலீடு அனுபவம் இல்லாமலே போயிடுது. இதனால அவங்களுக்கு நேர இழப்பு, கல்வி இழப்பு, கூடுதலான முதலீடு இழப்பு இதெல்லாமே வந்துட்டு ஏற்படுறதுனால இவங்களால ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலையை அடைய முடியல அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த வீடியோவிலிருந்து பொருளாதார கல்வி எதற்காக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த அத்தியாயத்தை நாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.